ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இது உங்க மியூசிக் சினிமாஸ். நீங்க நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தெலுங்கு படத்தோட தமிழ் டப்புடு வெர்ஷன் இன்னைக்கு வந்து டைரக்டா பிரீமியர் ஆச்சு விஜய் சூப்பர்ல, சோக்காளி மைனர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதோட ரிவியூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கருத்தை சொல்ல நான் ஜானி இல்ல, ஆனா எடுத்து சொன்னா எந்த தப்பும் இல்ல. தெலுங்குல வெளியான சோக்கடிக்கு சின்ன நாயனா அப்படிங்கிற படத்தோட டப்புடு வெர்ஷன். இந்த படம் வந்து டப்பிங் ஆகி தியேட்டர்லயே வந்து 2017 ரிலீஸ் ஆச்சு. சோ அந்த படம் இன்னைக்குதான் வந்து விஜய் சூப்பர்ல பிரீமியர் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்துல நாகார்ஜுனா, லாவண்யா திரிபாதி இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் சரியில்லாததுனால இவங்க வந்து ஃபாரின்ல இருக்காங்க. இவங்க இந்தியாவுக்கு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு வராங்க, சொந்த ஊருக்கு. ஊருக்கு வந்தா இவங்களோட நாகார்ஜுனோட அம்மா வந்து ரம்யா கிருஷ்ணன், அவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு நாகார்ஜுனா, அவர் இறந்துறாரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யம தர்மராஜா கிட்ட ஏதோ ஒண்ணு பேசி ஒரு சில காரணங்களுக்காக அவரை வந்து பூமிக்கு அனுப்புறாங்க. பூமிக்கு வர இவரு தான் பையன் வந்து தான் ஒய்ஃபோ வந்து டைவர்ஸ் வாங்க போறான்னு தெரிஞ்சுக்கிறாரு. எப்படியாவது தம் பையனை வந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ள தள்ளியறணும் அப்படின்னு முடிவு பண்ற அவரு என்ன பண்றாரு, அதனால நடக்கிற சம்பவங்கள் என்ன, இவரு எடுத்துக்கு வந்த காரணம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கறத இந்த சோக்காளி மைனர் படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி ஃபன் ரைட் கமர்ஷியல் என்டர்டைனர் படம் தான் சொல்லணும். இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்பாவா நடிச்சிருக்க நாகார்ஜுனா கிட்டத்தட்ட ஒரு மன்மதன் சிம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உள்ளவர், இவர் வந்து பெண்களை பார்த்தோன்னே மயக்குவாரு அந்த மாதிரி வந்து காட்டப்பட்டிருக்க விதம். அந்த அந்த ஒட்டி வர ஒரு சில சீன்கள் வந்து கொஞ்சம் ஆபாசமா வந்து காட்சி அமைப்புகள் இருக்கும், அதனால வந்து இந்த படம் வந்து ஃபேமிலியோட ரெக்கமெண்டட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. நீங்க பாத்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல நாகார்ஜுனா அப்பாவும் சரி பையனாவும் சரி அந்த ரெண்டு டிஃபரன்சியேட்ஸும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ரம்யா கிருஷ்ணன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தி உங்களுக்கே தெரியும், எந்த ரோல் கொடுத்தாலும் அதுல வந்து பின்னி பெடலக்கூடிய ஒரு ஆளு. இந்த படத்துல அனுஷ்கா செட்டி ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ்ல வந்திருக்காங்க, ஆனா அவங்க வந்து அந்த கேமியோ பெர்ஃபார்மன்ஸ்ல வீணடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த படத்துல வில்லனா சம்பத் நடிச்சிருக்காரு, அவரும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்திருந்தாரு. லாவண்யா திரிபாதி இந்த கதைக்கு தேவைப்படுறத அவங்க வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்துல ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு சினிமோட ரஃபி ரொம்பவே வந்து விஷுவலி அப்பீலிங் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாடல்கள் தமிழ் டப்ல அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து பிடிக்கல, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படம் ஆன் த ஹோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட ரொம்பவே வந்து எங்கேஜிங்கா போகக்கூடிய ஒரு படம், ஒரு ஃபன் ஃபீல்டான படம் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் மாதிரி தான் இப்போ தெலுங்குல பங்காராஜு அப்படின்னு பொங்கலுக்கு நாகார்ஜுனா அப்புறம் வந்து அவரோட பையன் இவங்க ரெண்டு பேரும் நடிச்சு படம் வெளியே வந்திருக்கு. சோ இந்த சோக்காளி மைனர் படம் நீங்க ஏற்கனவே பாத்துனீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டியும் டங்கு தட்டி விடுங்க, அப்பதான் போற வீடியோஸ் எல்லாம் உங்க ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் நிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.